Hi friends, welcome back to my ARS kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே டேஸ்டான chicken கல்லீரல் ரெசிபி தான் பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் skip பண்ணாம பாருங்க. 400 கிராம் கல்லீரல் எடுத்துக்கேன். க்ளீன் பண்ணிட்டு உப்பு மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணிக்கணும். அப்பதான் கவுச்சி இல்லாம இருக்கும். வெங்காயம் 2 ஒரு தக்காளி 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்துக்கேன். ஈரல் கூட உருளைக்கிழங்கு சேர்த்து செஞ்சோம்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். ஒரு உருளைக்கிழங்க சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து 2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. நான் சொன்ன மெஷர்மெண்ட் படி நீங்க மசாலா வந்து ஆட் பண்ணி செஞ்சு பாருங்க, கண்டிப்பா பெர்ஃபெக்ட்டா வரும். இந்த ரெசிபிக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ்ங்கறத நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாத்துங்க. அடுத்து 2 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணீங்க. அடுத்து தேவையான அளவு மல்லி புதினா சேர்த்துக்குங்க. அதோட சேர்த்து ரம்பை லீஃப் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது எதுக்காகனா நல்ல ஒரு ஃப்ளேவர் தரும், அதுக்காக தான் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். அடுத்து ஈரல்ல மசாலா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 15-20 மினிட்ஸ் வரைக்கும் ஊற வைக்கணும். ஊற வச்சு செஞ்சாதான் மசாலா எல்லாமே உள்ளே இறங்கி நல்ல ஒரு டேஸ்டாக இருக்கும். ஈரல் வந்து பொரிச்சா மாதிரி தான் நான் செய்ய போகிறேன். அதுக்காக நான் கம்மியாக தான் மசாலா எடுத்திருக்கேன். உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா இப்போ எடுத்திருக்க மசாலா அளவுலேயே 2 மடங்கு ஜாஸ்தியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு கிரேவியாக திக்னஸாக கிடைக்கும். இப்போ எல்லாமே மசாலா ஆட் பண்ணியாச்சு. இதோட 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்குங்க. அடுத்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து தாளிக்கவும் ஆட் பண்ணணும், மசாலாவில் பெரட்டுறதுக்கும் ஆட் பண்ணணும். மசாலாவில் பெரட்டுறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிங்க. அடுத்து இதை 20 மினிட்ஸ் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணுறேன். அதோட 1 ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணுறேன். அப்படி நீங்கள் கீ ஆட் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்காதுன்னா 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க ஆனியனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா கோல்டன் ஃப்ரையாக ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கணும். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நார்மலாக காரம் சாப்பிட்றவங்களுக்கு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போதுமானது. கொஞ்சம் கூடுதலாக சாப்பிட்றவங்க எக்ஸ்ட்ரா உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்து பெரிய சைஸில் 1 தக்காளியை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து வதக்கினோம்னா தக்காளி ஈஸியாக குக் ஆகிடும். அடுத்து 3 பச்சை மிளகாவை கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபிக்கு பச்சை மிளகாய் ஃப்ளேவர் தான் வந்து ஒரு தனி டேஸ்ட் தரும். முடிஞ்ச அளவு மிளகாய்த்தூளை வந்து கம்மி பண்ணிவிட்டு பச்சை மிளகாய் ஜாஸ்தியாக சேர்த்துங்க. அது ஒரு தனி சுவையாக இருக்கும். அடுத்து கடைசியாக கொஞ்சம் மல்லி புதினா, ரம்பை லீஃப் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து மசாலா அப்ளை பண்ணி 20 மினிட்ஸ் வரைக்கும் ஊற வச்சுருந்த ஈரலை இது கூட சேர்த்துக்கலாம். ஈரல் சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றாமல் ஆயிலையே நல்லா குக் ஆகணும் ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும். உடனே தண்ணி ஊற்றிட்டோம்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டு இருக்காது. கொஞ்சம் ஆயிலில் ஃப்ரை ஆகினதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணோம்னா நல்லா சூப்பராக இருக்கும். அடுத்து மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பவுலில் தண்ணி ஊற்றிருக்கேன். அதை இது கூட சேர்த்துருக்கேன். தண்ணி ஆட் பண்ணுற அளவு பார்த்திங்கன்னா ஈரல் வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதுமானது.
தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா குக் ஆகணும். குக் ஆகினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை இது கூட சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கை ஃபஸ்ட்டே நம்ம சேர்க்கக்கூடாது, சேர்த்துட்டோம்னா உருளைக்கிழங்கு வந்து சீக்கிரமாக குக் ஆகிடும், ஈரல் வந்து கொஞ்சம் லேட்டாகும், உருளைக்கிழங்கு வந்து கரைஞ்ச மாதிரி போயிடும். அடுத்து 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்திருக்கேன். தேங்காய் பாலுக்கு பதிலாக தேங்காய் பேஸ்ட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கை ஆட் பண்ணதுக்கப்புறம் தேங்காய் பாலையும் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் லோ ஃப்ளேமில் இதை குக் பண்ணால் போதுமானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஒரு சூப்பரான சிக்கன் கல்லீரல் பிரட்டல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தோசை, இட்லி, சப்பாத்தி எதுக்கு வேணாலும் நம்ம இது தொட்டுக்கலாம், சாதத்தோடையும் சேர்த்து சாப்பிட்லாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். என்னோட சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.